இன்னைக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நார்மல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பி கண்டிஷனல் ஆர் அண்ட் நெகேஷன் பி பை கண்டிஷனல் கியூ. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவோட பிடிஎன்எஃப் பிசிஎன்எஃப் ரெண்டு ஃபார்மட்டும் கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தட் ஆக்சுவலாக நமக்கு இருக்குது, ஒன்று ஈக்குவலன்ஸ் லா யூஸ் பண்ணுறது, இன்னொன்று த்ரூ டேபிள் யூஸ் பண்ணுறது. இதோ த்ரூ டேபிள் யூஸ் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இங்கே நமக்கு மெத்தட் மென்ஷன் பண்ணாததுனால நமக்கு த்ரூ டேபிள் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் அதையே ஃபாலோ பண்ணலாம். நமக்கு த்ரூ டேபிளுக்கு மூணு கனெக்டிவ் இருக்குது, இங்கே கண்டிஷனல் பை கண்டிஷனல் அண்டு, மூணும் எப்படி த்ரூ டேபிளை யூஸ் பண்ணுங்கிறத ரீகால் பண்ணிடுறேன். கண்டிஷனல் கனெக்டிவ் கொடுத்துருந்தா டிஎஃப் காம்பினேஷனுக்கு மட்டும் எஃப், மற்ற எல்லா காம்பினேஷனுக்கும் டி. பை கண்டிஷனல் கனெக்டிவ் கொடுத்துருந்தா ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் டி, ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்தால் எஃப். அண்டு கனெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூ டீயாக இருந்தால் டி, இல்லைன்னா மற்ற வேல்யூ காம்பினேஷனுக்கெல்லாம் எஃப். இப்போ இதுலேருந்து த்ரூ டேபிள்லேருந்து மின் டேர்ம் எப்படி எழுதுறது, மேக்ஸ் டேர்ம் எப்படி எழுதுங்கிறது அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரூ டேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 2^3 8 காம்பினேஷன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடையும் டிஎஃப் டிஎஃப்னு மாற்றிங்க. கியூவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரெண்டு தடவையும் த்ரூத் வேல்யூ மாற்றிட்டே வாங்க. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எவ்வரி 4 times once த்ரூத் வேல்யூ மாற்றுங்க. இப்போ கண்டிஷனல் கனெக்டிவ், செகண்ட் காம்பினேஷனுக்கும் ஃபோர்த் காம்பினேஷனுக்கும் டிஎஃப்னு இருக்குது, அங்கே மட்டும் எஃப், மற்றது எல்லாம் டி. நெகேஷன் டிஐ எஃப்ஆ மாற்றும், எஃப்ஐ டிஆ மாற்றும். பை கண்டிஷ்னல் ரெண்டும் சேமாக இருந்தால் டி, தேர்ட் காம்பினேஷன் ஃபிஃப்த் காம்பினேஷன் சிக்ஸ்த் காம்பினேஷன் இந்த மூணு ஃபோர்த் காம்பினேஷன் இந்த மூணுலேயும் சேம் த்ரூத் வேல்யூ இருக்கிறதுனால டி, மற்ற காம்பினேஷன் எல்லாத்துலேயும் எஃப். 3, 4, 5, 6 மட்டும் சேம் த்ரூத் வேல்யூ இருக்கிறதுனால டி, மற்ற காம்பினேஷன்ஸ்லாம் எஃப், த்ரூத் வேல்யூ மாறுறதுனால. அண்டு கனெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காலமும் எடுங்க, பி கண்டிஷனல் ஆரும் நெகேஷன் பி பை கண்டிஷனல் கியூவும். ஏதாவது ஒரு வேல்யூ எஃப்ஆ இருந்தாலும், ரெண்டு வேல்யூ எஃப்ஆ இருந்தாலும் எஃப், ரெண்டு வேல்யூ டிஆ இருந்தால் டி, தேர்டு காம்பினேஷன் ஃபிஃப்த் காம்பினேஷன் சிக்ஸ்த் காம்பினேஷன் மூணுலேயும் ரெண்டுமே டிஆ இருக்குது, அப்போ டி, மற்றதெல்லாம் எஃப். இப்போ இந்த ட்ரூத் வேல்யூஸில் இருந்து எப்படி மின் டேர்ம் எழுதுறது, மேக்ஸ் டேர்ம் எழுதுறது. மின் டேர்ம் எடுக்கும்போது ட்ரூத் வேல்யூ டி மட்டும் இருக்கிறத எடுத்து அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸோட வேல்யூ பாருங்கள். அது டிஆ இருந்தால் அப்படியே அந்த வேரியபிளை எடுங்க, எஃப்ஆ இருந்தால் நெகேஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த காம்பினேஷனில் ட்ரூத் வேல்யூ டி, இதுக்கு நேராக இருக்கிற பிக்யூஆர் காம்பினேஷன் பாருங்கள், டிஎஃப் டின்னு இருக்குது. டின்னு இருக்கிறதுல நமக்கு மாற்றம் இல்லை, அப்போ பியும் ஆரும் அப்படியே எடுத்துக்கலாம். கியூவில் மட்டும் எஃப் இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி நெகேஷன் கியூன்னு எடுக்கிறேன். அப்போ மின் டேர்ம் எழுதும்போது பி அண்ட் நெகேஷன் கியூ அண்டு ஆர். இதே மாதிரி இப்போ இந்த காம்பினேஷன் பாருங்கள், எஃப்டிஎஃப், இங்கே டி இருக்குது, இதுக்கு எஃப்டிஎஃப் இருக்குது, இங்கே இந்த ரெண்டு எஃப் இருக்குது, அப்போ இந்த ரெண்டுக்கும் நெகேஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நெகேஷன் பி அண்டு கியூ அண்டு நெகேஷன் ஆர், அது மின் டேர்மாக இருக்கும். அப்போ மூணு மின் டேர்ம் த்ரூ டி வேல்யூ இருக்கிறதுனால மூணு மின் டேர்ம் இருக்கும். அந்த மின் டேர்முக்கு நடுவில் ஆர் கனெக்டிவ் டிஸ்டங்ஷன் போட்டால் அது பிரின்சிபல் டிஸ்டிங்டிவ் நார்மல் ஃபார்ம். இதே மாதிரி மேக்ஸ் டேர்ம் எஃப் எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் மேக்ஸ் டேர்ம் எழுதணும். இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எஃப் இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம், அது டிஆ இருந்தால் நெகேஷன் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. நான் ரெண்டு எஃப் வேல்யூக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எஃப் வேல்யூக்கு பிக்யூஆர் வேல்யூஸ் டிடிடின்னு இருக்குது, எஃப் இருக்கணும். அப்போ மூணுமே நெகேஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர், மேக்ஸ் டேர்ம் எழுதும்போது ஆர் கனெக்டிவ் போடணும். இதே மாதிரி இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் டி இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, டி இருக்கிறத எஃப் ஆக்கணும். நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர், இங்கே மாற்ற தேவையில்லை, எஃப் அப்படியே இருக்குது, அப்போ ஆர். அப்போ நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர் அப்படின்னு வரும். இது மாதிரி மேக்ஸ் டேர்ம் 5 மேக்ஸ் டேர்ம்ஸ் எழுதணும். மேக்ஸ் டேர்ம்ஸுக்கு இடையில் அண்டு கனெக்டிவ் போட்டால் கிடைக்கிறது பிசிஎன்எஃப். அண்டுங்கிறது கன்ஜங்ஷன்,
அப்போ ப்ரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு வரும். ஸோ இதோட ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.